Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about Kafka architecture topics. So, in this particular video, schema na enna, schema andra vaarthaikkana arthathai namba vandu indha video la paakaporom. So, schema na enna nu pathinga structure of your data. Neenga vandu oru producer use panni topic la publish pannite irukinga messages consumer vandu process pandranga. So, in the topic messages udaiya structure vandu describe pandrathu dhaan pathinga indha schema. So, structure of your data அப்படின்றது தான் இந்த ஸ்கீமா. ஸ்கீமா குள்ள என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் இருக்கும், டேட்டா டைப்ஸ் இருக்கும், ஏதாவது ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரூல்ஸையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கீமானா அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அதுக்கு என்னென்னா மெட்டா டேட்டா. உங்களுடைய டேட்டாவை பற்றி விவரிக்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமா. நீங்கள் இப்போ கேள்வி கேட்கலாம், எதுக்கு இந்த ஸ்கீமா தேவைப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடியூசர் வந்து மெசேஜை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, கன்சியூமர் வந்து ரீட் பண்ண போகிறாங்க, ஏன் இதுக்கு அடிஷ்னலாக வந்து ஸ்கீமா தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீரியலைஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்கீமா தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து டீசீரியலைஸ் பண்ணும்போது முக்கியமாக இந்த ஸ்கீமா வந்து தேவைப்படும். ஏன்னா நான் ரிசீவ் பண்ணுற டேட்டா என்ன டைப்பு, லாங்கா, ஸ்ட்ரிங்கா, இன்டீஜரா அப்படின்றது வந்து இந்த கன்சியூமருக்கு தெரியணும். அப்போ தான் வந்து அழகாக அந்த டேட்டாவை டீசீரியலைஸ் பண்ணி கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமா வந்து முக்கியமான ஒரு பெனிஃபிட். இந்த ஸ்கீமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராம் பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்கீமா யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடியூசரும் கன்சியூமரும் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு விவரிக்கிறது தான் வந்து இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் வந்து சென்னை டு யூஎஸ் போகிறீங்க. ஸோ சென்னையிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட், ஃப்ராங்க்ஃபர்ட் டு யூஎஸ் நீங்கள் போகிறீங்க. ஸோ நிறைய ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேக், செக்இன் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. செக்இன் பேக்கை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகணும் அவசியமே கிடையாது. நீங்கள் போய் செக்இன் பண்ணிவிட்டு ஒரு டேக் கொடுப்பாங்க, ஒரு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடி மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் போகிறீங்க வித்தவுட் செக்இன் பேக். அதுக்கப்புறம் யூஎஸ் போகிறீங்க வித்தவுட் செக்இன் பேக். யூஎஸ் போய் இறங்கின பிறகு அங்கே இந்த டேக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேக் கிடச்சிரும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த செக்இன் பேக்கை உங்கள் கூடவே கொண்டு போன அவசியம் கிடையாது. இந்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸில் இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டேட்டா கூடவே மெட்டா டேட்டாவை நீங்கள் கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஸ்கீமாவை, அந்த மெட்டா டேட்டாவை ஒரு இடத்துல கொடுத்துடலாம். ஸ்கீமா சர்வர்னு சொல்லுவாங்க, அதுக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து கன்சியூமர் வந்து வாங்கிப்பாங்க, சரிங்களா? அந்த ஐடியை யூஸ் பண்ணி இந்த ஸ்கீமா ஐடி எனக்கு, இந்த ஸ்கீமா ஐடிக்கு எனக்கு ஸ்கீமா கொடு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அந்த ஸ்கீமா ரெஜிஸ்ட்ரி சர்வர் வந்து அவங்க ஸ்கீமாவை கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி கன்சியூமர் வந்து ஈஸியாக டீசீரியலைஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே பேக்கை கூடவே எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அதாவது ஸ்கீமா எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்கீமாவை நீங்கள் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சர் பார்க்கலாம். ஸோ ப்ரொடியூசர் வந்து ஒரு டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, ஆனால் ஸ்கீமாவை அனுப்ப போகிறது இல்லை டாப்பிக்கில். ஆனால் ஸ்கீமாவை வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஸ்கீமா ரெஜிஸ்ட்ரிக்கிட்ட கொடுத்துருவாங்க. இது ஒரு சர்வர், இதோட வேலையை வந்து ஸ்கீமாவை வந்து மேனேஜ் பண்ணுறது, அதாவது க்ரியேட் பண்ணி அதை லோட் பண்ணி வச்சுப்பாங்க. யாராவது கேட்டாங்கன்னா ஐடி கொடுத்து ஸ்கீமா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கீமாவை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கீமா ரெஜிஸ்ட்ரியோட வேலை. ஸோ ப்ரொடியூசர் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்கீமாவை வந்து இங்கே லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐடியை மட்டும், அதாவது ஸ்கீமாவோட ஐடியை வந்து இந்த டேட்டா கூடவே அனுப்பிச்சி விட்ருவாங்க டாப்பிக்கில். ஸோ டாப்பிக்கில் வந்து அது பைனரி டேட்டாவாக என்கோட் ஆகி போகும். கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, ஓஹோ எனக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கு, அது கூட ஒரு ஐடியும் வந்திருக்கு, இந்த ஐடியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஏஹே ஸ்கீமா ரெஜிஸ்ட்ரி நீ வந்து எனக்கு இந்த ஸ்கீமா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஸ்கீமா ரெஜிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே என்கிட்ட ஸ்கீமா இருக்குது அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை இவங்க லோக்கலில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த ஸ்கீமாவில் இந்த டேட்டாவை விவரிக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதாவது மெட்டா டேட்டா இருக்குது, லாங்கா ஸ்ட்ரிங்கா அப்படின்னு சொல்லி சில டேட்டாஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை இந்த கன்சியூமர் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்ச பிறகு அழகாக அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஃப்ளோ. ஸோ ஸ்கீமாவை வந்து நம்ம டாபிக் மெசேஜ் கூட அட்டாச் பண்ண அவசியமே கிடையாது. இதனால் என்ன இன்னும் ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் வந்து நம்ம அழகாக எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் நடக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பாக்ட்னஸ், ஆவரோ ப்ரோட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கீமா டைப்பு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பைனரி என்கோடிங் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம் ஜேசன் யூஸ் பண்ணிட்டு போகலாமே, ஜேசன் யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக புரியும், நமக்கு வந்து ரீட் பண்ண முடியும். பட் ஆனால் என்னென்ன பிரச்சனை, சைஸ் ரொம்ப பெருசாகிடும், நான் நிறைய மெசேஜை வந்து அனுப்ப முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஆவரோ ப்ரோட்டோ யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பைனரி என்கோடிங், சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ப்ராசஸிங். ஸோ காம்பேக்ட் சைஸாக இருக்கிறதுனால நம்ம கடைக்கடைன்னு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டர் மெசேஜஸ் வந்து டாப்பிக்கில் வரும்போது நம்மளால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இன்னொரு ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா எவல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, நீங்கள் வந்து இன்னொரு ஃபீல்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஸ்கீமா வந்து வளர்ந்துகிட்டே போகும், வெர்ஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை நம்மளால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியும், நம்ம ஸ்கீமா வந்து எப்படி சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ ஸ்கீமா எவல்யூஷன் சப்போர்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்கீமா. ஸோ காஃப்கா ஆர்கிடெக்சர்ல ஸ்கீமானா என்னன்னு சொல்லி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ யூ தென், பை பை.